Hi guys, I'm Perseving Ness. Welcome to Bright Base Tutorial. In this tutorial, we will see layer editor. Okay, layer editor is what I am saying. First, now we are going to create 4 objects. Now, there is a sphere. This is a sphere. 5 is a shader mode. Okay, one square. Okay, ஒரு சிலிண்டர் போட்டுறேன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி மேனேஜ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, நான் செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர்ஸ் தான் செலக்ட் ஆகணும். அதாவது இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த கியூப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேப் எல்லாமே செலக்ட் ஆகணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணி வைக்கணும் இல்லையா. குரூப் பண்ணி வச்சாலும் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நமக்கு தெரிய தேவையில்லை. ஓகேங்களா, அப்படிங்கிறப்போது நம்ம எல்லாத்தையும் வந்து விசிபிலிட்டி ஆஃப் ஜீரோ கொடுத்துட்டு இப்படி வந்து ஒவ்வொன்றையும் பண்ண முடியாது நம்ம. ஓகேங்களா, நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது. அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அவுட்லைனை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இதை போனதை வர வச்சிடுறேன். அவுட்லைனரில் இது ரெண்டையும் மறுபடியும் ஆன் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து ரெண்டு கியூப் இருக்குது, ஒரு ஸ்பேர் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகேங்களா, சிலிண்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வைக்கணும். இந்த ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரைட் சைடில் விசிபிள் பட்டனு எனேபிள் பட்டன் அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனல் பாக்ஸ் லேயர் எடிட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துக்கோங்க. இந்த பாக்ஸ் இல்லைன்னா மேலே இருந்து தேர்ட் ஐக்கான். ஓகேங்களா, இந்த ஷோ ஆர் ஹைட் த சேனல் பாக்ஸ் ஸ்லாஷ் லேயர் எடிட்டர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஹைட் ஆயிருந்துச்சுன்னா இப்படி ஹைட் ஆயிருக்கும். நீங்கள் இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இதில் வந்து லேயர்ஸு இது ரொம்ப நிறையாலாம் இல்லை. லேயர்ஸ் ஹெல்ப் வந்து நார்மல் ஹெல்ப்பு, இதெல்லாமே நான் அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லேயர் கிரியேட் ஏ எம்டி லேயர். ஓகேங்களா, பண்ணவுடனே லேயர் ஒன்றுன்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா, வீன் எழுதியிருக்கோம். இது உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். வீன் எழுதியிருக்கோம், பக்கத்தில் இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஸ்கொயரில் வந்து ஒரு அடித்த மாதிரி போட்டு லேயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டபுள் கிளிக் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ் வரும். நேம் நான் என்ன கொடுக்குறேன், நான் கியூப்ஸ். ஓகேங்களா, டிஸ்பிளே டைப் வந்து நார்மல், இது நான் அது அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். விசிபிள், ஓகே. கியூப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ரெக்டாரில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கீழே கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் சேவ் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்களா, கியூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூபெல்லாம் வந்து ஒரு குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டன் என்னதுன்னா விசிபிலிட்டி. ஓகேங்களா, இப்போ நான் அதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கியூபையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அமைக்கி ரெண்டு கியூபையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயர் மேலே ரைட் கிளிக் அடிங்க. அடிச்சிங்கன்னா ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த அந்த லேயர் எடிட் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் இந்த கியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயருக்குள்ளே வந்துருச்சு. குரூப் வேறு, இது வந்து லேயர்ஸ். ஓகேங்களா, குரூப்பை வந்து ஹைடு விசிபிலிட்டி அந்த மாதிரிலாம் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது, மேனேஜ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து வி இதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறதே தெரியல பார்த்தீங்களா. ஃபோட்டோஷாப் மாதிரி விசிபிள் இன்விசிபிள் அப்படி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொன்று இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தோடனே கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர்ஸில் அடுத்த ஆப்ஷன் கிரியேட் லேயர் ஃப்ரம் செலக்டட், அதாவது செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்லேருந்து லேயர் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்திருக்கும், லேயர் ஒன். இப்போ நீங்கள் விசிபிலிட்டி டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இது மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. நான் அதை என்ன பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஸ்பேருக்கு கிளிக் பண்ணுறேன், லேயர் கிரியேட் லேயர் ஃப்ரம் செலக்டட், செலக்ட் பண்ணி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணு, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு லேயர் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கிரியேட் லேயர் ஃப்ரம் செலக்டட், ஓகேங்களா, ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி. இப்போ நமக்கு லேயர் ஒன் லேயர் டூன் இருக்குது, அதனால் நமக்கு பேர் இல்லை, அதனால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம விசிபிள் அந்த இது பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்பியர், டபுள் கிளிக் அடிங்க, ஸ்பியர். ஓகேங்களா,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா இதுதான் சிலிண்டர் தான், ஏன்னா மிச்சம் அது ஒன்று தான் இருக்குது சரிங்களா. இப்போது நம்ம வந்து கலர் கலர் கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிலிண்டருக்கு வந்து ப்ளூ, ஸ்பியருக்கு வந்து ஒரு க்ரீன் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பியர்லாம் தேவையில்லை, நான் வந்து க்யூபும் சிலிண்டர் ஒர்க்கில் ஒர்க் பண்ண போகிறேன்னா இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பெரிய ப்ராஜெக்ட் ஒரு கார் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா வீலெல்லாம் ஒரு லேயரில் போட்டுடலாம், இந்த கிளாஸ்லாம் ஒரு லேயரில் போட்டுடலாம். இப்போ நீங்கள் காருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் தடையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி விசிபிலிட்டியில் போய் ஆஃப் பண்ணி மறுபடியும் அதை எனேபிள் பண்ணணும்னா அங்கே போய் விண்டோஸில் போய் அவுட்லைனரில் போயிட்டு மறுபடியும் அந்த மாதிரிலாம் சுற்ற தேவையில்லை. இங்கேயே இருக்கும் லேயர்ஸ் மாதிரி, ஃபோட்டோஷாப்பில் இருக்க லேயர்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா முடிஞ்சிருச்சு இல்லை. இப்போ நான் ஸ்பியர்லாம் ஹிட் பண்ண வேணாம், ஹிட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், ஸ்பியர்லாம் போயிடும். சிலிண்டர்லாம் ஹிட் பண்ணால் சிலிண்டர்லாம் போயிடும். க்யூப்ஸ்லாம் ஹிட் பண்ணால் க்யூப்ஸ்லாம் போயிடும் ஓகேங்களா. இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நார்மலாக இருக்கும். நம்ம வந்து இது விசிபிலிட்டி அதாவது தெரிகிறது மறையிறது மறையாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஓகேங்களா. இது எல்லாத்தையும் ஒரு லேயராக ஒரு மேனேஜ் பண்ணி பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து பக்கத்தில் இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இதை ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா சில ஆப்ஷன் வரும், நம்ம அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இங்கே இருக்கிறதும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது மாதிரி லெஃப்ட் கிளிக் அடிக்கிறேன் நான், டி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இது வந்து என்னதுன்னா டெம்ப்ளேட். இப்போ அந்த கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கார்லேயே காரோட அந்த வயர் ஃப்ரேம் மட்டும் தெரியணும், ஆனால் வந்து அந்த ஆப்ஜெக்டே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி மாறிடும். இதை நம்ம செலக்ட் பண்ணவோ இல்லை நகர்த்தவோ முடியாது, சும்மா அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜினேட்டராக ஒரு இதாக இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் இதை நம்ம வந்து தொட முடியாது, நகர்த்த முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு பதிலாக இது அந்த வயர் ஃப்ரேம் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. மறுபடியும் அந்த டீ மேலே ரெண்டாவது வாக்கில் நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆறுனு இருக்கும். இது என்னதுன்னா ரெஃபரன்ஸ், டீனா டெம்ப்ளேட்டு, ஆறுனா ரெஃபரன்ஸ். இப்போ அதுவும் அதே மாதிரி மிச்ச ஆப்ஜெக்டில் தான் செலக்ட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா அதில் இருக்க மாதிரியே தான் இதில் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா தொட முடியாது. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு புது இமேஜ் ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு ஒரு லேம்பர்ட் ஸ்டேட்டரை போடுறேன் நான். இதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்த சாப்டரில் பார்ப்போம், நான் இதெல்லாமே சொல்லுவேன் அடுத்தடுத்த சாப்டரில். இப்போ வந்து சும்மா நம்ம விசிபிள் இந்த இது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே, இந்த இமேஜ் தெரியலன்னா 6MK ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் இதில் பார்த்துடலாம். இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4 வந்து வயர் ஃப்ரேமு, 5 வந்து ஷேடடு, இந்த மாதிரி ப்ரௌன் இந்த மாதிரி கிரே கலரில் இருக்கும், 6 வந்து டெக்ஸ்டர்டு ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நம்ம வரைய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ரேண்டமாக அப்ராக்சிமேட்டாக தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த இமேஜை வந்து நான் மாடல் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போ ஒரு கியூப் எடுத்து மாடல் பண்ண போகிறேன். மாடல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நான் ட்ராக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே தான் செலக்ட் ஆகும். இந்த மாடல் மட்டும் எனக்கு மூவ் பண்ணோம்னா பின்னாடி இருக்க இமேஜ் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. இந்த இதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை வந்து மாடல் பண்ணுறேன், வயர் ஃப்ரேம் மோடுக்கோ போயிட்டு வயர் ஃப்ரேம் போனால் எல்லாமே வயர் ஃப்ரேம் ஆயிரும் இல்லையா, 6 கொடுத்துருந்தேன். இப்போ நான் இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் மாடல் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இது பண்ணும்போது நிறைய கை கால் நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ந்துடும், இல்லை பெரிய ரோபோட்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் இதை வந்து ட்ராக் பண்ணி தான் செலக்ட் பண்ண முடியும், ஒவ்வொன்றா வந்து ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ஆப்ஜெக்ட்லாம் வந்துடும், 50 ஆப்ஜெக்ட்லாம் நம்ம இது பண்ண முடியாது ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம இன்னொரு லேயர் ஆட் பண்ணிக்கோ, சேனல் பாக்ஸுக்கு வந்துக்கோங்க, புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம லேயர் வந்து க்ரியேட் லேயர் ஃப்ரம் செலக்டடு ஓகேங்களா. இது என்ன பண்ணிக்கோங்க, ரெஃபரன்ஸ் இமேஜ் இது பேர், இல்லைனா மாடல் ஷீட் அப்படிம்பாங்க. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே டைப்பும் இந்த ரெண்டாவது பாக்ஸும் ஒன்று தான் ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து ரெஃபரன்ஸ்னு மாற்றிடுறேன் ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்றேன். நேம் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லுது, அதாவது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது போல் இல்லையா.
ஓகே, ஸ்பேஸ்லாம் வராது, நீங்கள் ஸ்பேஸ்லாம் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை என்னால் செலக்ட் பண்ண முடியாது. நான் என் பாட்டுக்கு மாடல் பண்ணலாம். ஓகேங்களா, பின்னாடி இருக்க இமேஜெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. விசிபிள் ஃபால்ஸ் பண்ணணும்னா இந்த இடத்த நார்மலாக. ஓகேங்களா, அந்த ஆர் தான் வந்து நான் இங்கே கிளிக் கறி கொடுக்குறதும், இல்லைனா டபுள் கிளிக் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் போய் மாற்றிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா நார்மலாகும், இல்லைனா டேரெக்டாக இங்கேயே கிளிக் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு இதுவும் படிக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த லேயர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிறக்காக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் ஹிட் பண்ணணும், அவ்வளோதான், ஹிட் பண்ணிக்கலாம். ஸ்பியர்லாம் ஹிட் பண்ணணுமா, ஸ்பியர் கிளிக் பண்ணுவோம். க்யூபில் வந்து க்யூப்லாம் ஹிட் பண்ணணும், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வந்துடும். இந்த டைல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து சில ஆப்ஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணும்போது அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த உள்ள லேயர்ஸில் இருந்ததே தான் இங்கேயே இருக்குது. ஓகேங்களா, இந்த சின்ன சின்ன பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து கீழே டவுன் கொண்டு போகிறது, அந்த மாதிரி சும்மா ஏதாவது நார்மலாக ஃபோட்டோஷாப் உங்களுக்கு லேயர்ஸ் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் இல்லையா, எப்படி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, நியூ லேயரு, நியூ லேயர் ஃப்ரம் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸு, நீங்கள் இதுக்குள்ளே போகணா அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஐக்கானு அவ்வளோதான், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதேமாதிரி ரெண்டரிங் தனியாக, அனிமேஷன் தனியாக, அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து மாடல்ஸ் அந்த மாதிரி இதை பார்ப்போம். மிச்ச சாப்டர்ஸ் எல்லாமே லைனாக வருது. ஓகேங்களா, இப்போ ஓகே, நம்ம வந்து அடுத்த சாப்டரில் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவோம்.